Yeah. Your name, please? Supriya. Oh, sweet name. Mrs. Mrs. I am Mrs. Goenchami. Goenchami, where are you? Dubai. Where are you? Where are you? Where are you from in India? Where are you from? Who are you? Who are you? Second husband. Too much. Tata! என்ன நின்றுட்டீங்க, ஓட முடியலையா? காணாம போயிட்டா போனால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு வரேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பீச்சில ஓட வர்றமே, எதுக்காக வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு. நல்லா பாத்தியல்ல, ஷாக் அடிச்ச மாதிரி இருக்க. வர்ற என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காக தான் வரானுங்க. தாத்தா இத வரேம்மா. நல்ல வேளை கூப்பிட்டாங்க, இல்லன்னா உனால ஓட முடியாம போயிருக்கும். உன் வயசுல நான் ஓடாத ஓட்டமா? கேள்விப்பட்டேன், செக்க செக்கமா கடன் வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க, அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதற. நான் எடுத்த படத்தை வாங்கறதுக்கு எல்லாரும் பொச்சானுங்க, சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணி மணியான படம், எல்லாமே சில்வர் ஜூப்ளி 100 டேஸ். தாத்தா சீக்கிரம் வாங்க. இத வரமா? வர்றாரு 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 வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துகிட்டு இருந்தேன். என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டூ மச். ஐயோ இது வேற டூ மச். சரி சரி டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம். தாத்தா போறானே, அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தெனான் ஜாகின் வர்றப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா? அப்படி என்ன, அவர் பார்வையில புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலேயே கேட்டு போறான். நியாயம் தானே? பொண்ணு அப்பண்ட கொஞ்சத்துக்கு தாத்தண்ட வந்துருச்சு, தாத்தா கிணத்துல போட கல்லு மாதிரியே கிடந்தா எப்படி? கல்யாணத்தை படிக்க கல்யாணத்தை படிக்கன்னு கெஞ்ச நானே கிடையாது, அது ஒத்துக்கிட்டா தானே? சரி நான் ஒத்துக்கிற வச்சுதா கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத, நான் சம்மதிக்க வச்சுதா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன், என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பகதூர் படம் ஒன்று இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை வச்சு ஓட்டி போடச்சுக்க. அது எவனுக்கு வேணாம்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த படம் தருவீங்களா? நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்றேன், நீ என்னடா 50 கல்யாணத்துக்கு கேக்குற? வெயிட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா சரிடா, ஒத்துக்க வைக்கணும். தேங்க்யூ தாத்தா. டேய் சந்திரு, டேய் சந்திரு, என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்? என்ன கனவா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் வா. அண்ணா கனவுல வந்து நேரடியா வந்துட்டாளா? ஐயோ இன்னைக்கு இன்னும் பார்த்தனா சேவிங் கூட பண்ணலையே, என்ன பண்றது? தேவதை மை லவ், தேவதை மை தேவதை. ஹலோ ஹலோ சந்திர சார. யாரியா நீ? யாரா? நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டரா? நான் யாருன்னு தெரிய பத்திக்கிறேன் சார், வந்திருக்கேன். அன்னைக்கு கோ பின்னு பின்னு பின்னி பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். அந்த மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார், பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி, ஐ மீன் அவங்களோட பிஏ, நீதி தேவன் எம்ஏ. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்ன பார்த்தா பிஏ மாதிரி தெரியல, எம்ஏ மாதிரி தெரியலையே சார். கலரை பார்த்து கணக்க தப்பா போட்டீங்க, ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க, என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்தை சொல்லுப்பா. அது ஒண்ணு இல்ல சந்திரு, ஏன்டா உயிரை வாங்குறீங்க சந்திரு? உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன? ஏதோ அடிதடி கேச நான் தான் சொல்லி ஒத்துக்கணுமா? நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 மாசம் ஆகும், அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி. நான் இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தேவா? இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காரு ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்தத நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே? சொல்லு 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 சொல்லு. சும்மா வா. பின்ன பணமா? பணம் கேக்குறாமா? சரிமா சரிமா, 5000 ரூபாய் தர்றப்பா. என்ன பிச்சைக்காரன் பாக்குற மாதிரி பாக்குற? சரி 10000 தரப்பா. என் டைத்த ரொம்ப வேஸ்ட் பண்ற வர. ஏய் இல்லப்பா, என்னப்பா நீ? ஆமா நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்ல எழுதி வைக்க சொல்றியா? 3 வார்த்தை தானா? அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன் அதுக்கு ஓண்ட வரேன். தெரியுது இல்ல, தெரியுது இல்லடி. டியா ஆமா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலரே எழுத்து சாட்சி சொல்ல சொன்னா நாளை பண்ண உள்ள வரோண்டா, பின்னிப்புடுவாங்க, என் பொழப்பு என்னது? சரி இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 25 போட்டு முடியுமா? 25000மா? நம்ம நேர ஜெயிலரே பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். என்ன வளர்றப்பா? இல்ல கேஷா செக்கான்னு கேட்டுக்கிட்ட. கேஷே கொடுங்கப்பா. ஓகே தரேன். வார்த்தையை விட்டீங்களம்மா, வார்த்தையை விட்டீங்களே அம்மா. மிஸ்டர் சந்திரு, ஐஏஎஸ் அதிகாரி ஆரோக்கியசாமிய உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யோரான
எப்படி தெரியும்? நான் இருக்கிற ஜெயில தான் அவரும் இருக்காரு. அவர் ஜெயில இப்ப எப்படி இருக்காரு? அவர் வரும்போது நல்லாதாங்க இருந்தாரு, ஆனா ஜெயிலர் அடிச்ச அடியில இப்ப எந்திரிச்சு நடந்து வர முடியாத நிலைமையில இருக்காரு. பாவங்க, அவரு அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு ஜெயிலர்கிட்ட கெஞ்சினாரு. அப்படியாடா அடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் விதிக்க ஆரம்பிச்சாரு. யுவர் ஆனர், இவர் இதுவரைக்கும் 25 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு இருந்த ஃப்ராடு போரிக்கு பித்திராட்டக்காரர். இவர்கிட்ட இருந்து உண்மை எதிர்பார்க்கறது ஐயர் ஓட்டல ஆட்டுக்கால் பாய எதிர்பார்க்கிற மாதிரி. வக்கீல் சார், சாட்சி சொல்றவங்க நல்லவனா கெட்டவனா, ஆனா பொண்ணா, இந்துவா முஸ்லீமா, போலீஸா போகிறியெல்லாம் பாக்க கூடாது. சொல்ற சாட்சி உண்மையா பொய்யான்றத மட்டும் தான் பாக்கணும். பாக்குறீங்களா? இல்ல இந்த போட்டோவை பாக்குறீங்களான்னு கேட்டேன். இந்தாங்க பாருங்க யுவர் ஆனர், இந்த போட்டோவை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா உண்மையும் புரியும். எஸ் யுவர் ஆனர், ஜெயிலுக்கு இவரை பார்க்க போனப்போ யாருக்கும் தெரியாம நான் தான் கேமரா கொடுத்தேன், நான் தான் போட்டோ எடுக்க சொன்னேன். அதை பார்த்துட்டு யார் பொறுக்கி யார் பொய் சொல்றாங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க யுவர் ஆனர். இந்த போட்டோவை பொய்ன்னு சொல்றீங்களா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? ஒரு கைதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் ஜெயிலருடைய கடமை. அவரை கொடூரமான முறையில் ஜெயிலர் அடித்திருக்கிறார் என்பது இந்த போட்டோக்களின் மூலம் தெளிவாக தெரிகிறது. அந்த ஐஏஎஸ் அதிகாரியை உடனடியாக சிகிச்சைக்கு அனுப்புமாறு நான் உத்தரவிடுகிறேன். மேலும் ஜெயிலரை சஸ்பெண்ட் செய்யும்படி அரசாங்கத்திற்கு சிபாரிசு செய்வதோடு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்த ஜோதியையும் துணிவாக சாட்சி சொன்ன சந்துருவையும் இந்த கோர்ட் பெரிதும் பாராட்டுகிறது. வாமா, உன்னை பத்திதான் பேசிட்டு இருந்தோம். தாத்தா, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இவர் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு தானே இவர் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். உனக்கு அப்பாங்கிற பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன். போதும்ப்பா, பெரிய மாப்பிள்ள பார்த்த அழகு, பெரிய மினிஸ்டர் வீட்டுல சம்பந்தம் பண்றேன்னு ஊர் பூரா பப்ளிசிட்டி பண்ணி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு நல்ல லாபம். தனுஷேகர் மல்டி மில்லியனர், ஸ்டுடியோ ஓனர், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். கல்யாணங்கிற பேர்ல நீங்க பண்ண பிசினஸ்ல நஷ்டப்பட்டது என்னோட அக்கா. அவளை கட்டி போறவன் நல்லவனா கெட்டவனா ஒரு நிமிஷம் நீங்க யோசனை பண்ணிருந்தா அவ இப்படி அல்பாயசில தற்கொலை பண்ணிருக்கவே மாட்டா. அவ வாழ்க்கைய அழிச்சது போதும். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. தப்புதாமா, தப்புதான். வசதியான இடத்துல பொண்ணு கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் நினைச்சேன், ஆனா இப்படி நாசமாவது எனக்கு எப்படி தெரியும்? அத நினைச்சு நினைச்சு நான் வேதனைப்படாத நாளே கிடையாது. இவங்க நடந்த என்ன பார்க்க போதும், அக்கா வாழ்க்கை கெடுத்த பாவி, அக்கா வாழ்க்கை கெடுத்த பாவின்னு என்ன பார்த்து சொல்லிட்டே இருக்கா. சரி சரி, ஹலோ ஜோதிஹியா. ஹாய் ஜோதி, எப்படி இருக்க? என்ன கோமா? புரிஞ்சு போச்சு. காலையில் நான் அப்பாவை திட்டத உங்ககிட்ட சொல்லிருப்பாரு, உடனே உனக்கு கோபம் வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதானே? நோ ஜோதி, அவர் பண்ணதை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவர் அப்பாங்கிறத மறந்த எத்தனையோ வருஷம் ஆச்சு, இப்ப அவர் ஒரு வியாபாரி. எப்ப அவர் அப்பாவா மாறாரோ அப்பதான் நான் அவருக்கு மகளா இருப்பேன். ஐயோ வேணாண்டானே வேணாண்டானே, ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா, 25,000 ஆச்சடா, 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏண்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏண்டா, அந்த பணத்தை ஏண்ட கொடுக்கணும்? அதை நீ வேணாம்னு ஏண்ட கொடுத்து ஏண்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ, இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா, இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவனா? இல்ல ஒன்னும் புரியலையே, ஒன்னும் இந்த வந்தம்மா, இந்த வந்துட்டேன். பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு, பூ விழுந்தா நமக்கு. ஐயோ, தலை விழுந்துருச்சே. நீங்க தாத்தா, இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த பணம் எது? இது சந்திர கிட்ட கொடுக்க சொன்னே. ஓ, அதான் இது. ஆமா, அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா, நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடு. அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலனா செருப்ப பிஞ்சிடும். நான் நடந்தது அப்படி சொல்லிருந்தேன் தாத்தா. சந்திர பார்த்து பணம் கொடுக்கும் போது, டேய், கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன்,
அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சிருக்காங்க. இந்த தடவைதான் முத முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்ல முடியும். பணத்தை வாங்க மாட்டேன். ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்க. My love. Sorry, ma. It's all right. ஓ கதவு தொடக்க முடியுமே தந்துச்சு. யோ சீக்கிரம் வாயா வெளில நேரம் பார்த்து ஸ்லோ மோஷன்ல வரான். கிளப்பு மேல கிளப்பு. என்ன வேணும்? மேடம், இன்ஸ்பெக்டர் என்ன வெளிய விட மாட்டேங்கிறாரு. இன்ஸ்பெக்டர், லாக் அப்ல இருக்கிறது என்னோட கிளையண்ட். அவரை கூட்டிட்டு போறதுக்கு பெயில் ஆர்டரோட வந்திருக்கேன். கையில காசு கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றாரு. கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்தா பிரயோஜனம் இல்ல, காசோட வரணுங்கிறாரு. உங்க இன்ஸ்பெக்டர் முகத்தையே காட்ட மாட்டாரோ? தாராளமா காட்டலாமே. சந்திரு, நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனீங்க? அப்பப்ப நான் ஆயிருவேங்க. அப்பப்ப ஆவீங்களா? ஆமாங்க, இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தோஸ்துங்க. அவர் லீவ்ல வெளியூர் போகும்போது எல்லாம் ஸ்டேஷனை பாத்தீங்கன்னா என்கிட்ட தான் சொல்லி விட்டுட்டு போவாரு. அவர் வர வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல நான் தாங்க இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு தாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரத்துல வர்ற மாமூலுக்கு இந்த ஏட்டும் கான்ஸ்டபிளும் சரியாவே கணக்கு காட்டுறது இல்லைங்க. அதனாலதாங்க என்ன விட்டுட்டு போயிருக்காரு. சரி சரி, முதல்ல அவரை ரிலீஸ் பண்றீங்களா? இதெல்லாம் எதுக்குங்க? யோ திருநாற்று, முதல்ல அந்த வெளில அனுப்பு. அம்மா சொல்றாங்களா? எஸ் சார். சந்திரு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ. எம்ஏ வா? எம்ஏ படிச்சுட்டு ஏன் இப்படி? அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் நான் அழுதுருவேங்க. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அழுச்சான்ற ஒரு கெட்ட பேர் வந்துட கூடாது பாருங்க. வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். டீ தரேங்க. டீ ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னங்க, நான் சமைக்கிற சாப்பாடு நீங்க சாப்பிடணும் அவ்வளவுதான். அவ்வளவு மோசமா இருக்குமா? ஓல்ட் ஜோக்லாம் அடிக்காதீங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன். எப்ப கத்துக்கிட்டீங்க? மெட்ராஸ் வந்த புதுசுல 6 மாசம் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சீங்க, அப்ப கத்துக்கிட்டேன். ஏன் அந்த வேலை விட்டுட்டீங்க? ஓ, எம்ஏ படிச்சுட்டு ஹோட்டல்ல வேலை செய்யறது கேவலமா இருக்குமே என்ன? சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு எல்லா வேலையும் ஒண்ணுதான். பீச்ல சுண்டல் விக்கிறது இருந்து 5-star ஹோட்டல் வாசல பீடா விக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். என்ன, எது ஒரு நிரந்தரமான தொழிலா இல்ல, ஒழுங்கான வருமானமாவும் இல்ல, அப்படியே ரோடு ரோடா சுத்திக்கிருந்தேன். அப்பதாங்க என் பொழப்பே மாறிச்சு. யாரோ செஞ்ச தப்புக்காக பிளாட்ஃபாரத்துல படுத்து கிடந்த என்ன போலீஸ்காரங்க பிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. அந்த தப்ப நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒத்துக்க வச்சிட்டாங்க. அப்புறம் அடிக்கடி என்ன உள்ள தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. மாச கடைசியில போலீஸ்காரங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா என்ன உள்ள தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. உனக்கு பணம் தாரேன், நீதான் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உள்ள போறியான்னு கேட்டாரு. நானும் யோசிச்சேன், பணம் வாங்காம அடி வாங்கிட்டு உள்ள போறத விட பணத்தை வாங்கிக்கிட்டு ராஜா மாதிரி உள்ள போறது ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இல்லீங்களா? டக்குன்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவே தொழிலாச்சு, அப்படியே செட்டில் ஆயிட்டேன். அப்ப இதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்குன்னு ஒரு லட்சியமே கிடையாது. ஒரு காலத்துல இருந்துச்சு, இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். காக்கி சட்டை போடணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். என்ன கைதி டிரஸ் போட வச்சிட்டாங்க. என்னங்க என் சோகத்தை சொல்லு, உங்களையும் சோகப்படுத்திட்டேனா? இல்ல,
உள்ளுக்குள்ள இவ்வளவு வேதனை வச்சுக்கிட்டு வெளியே எப்படி உங்களால சிரிக்க முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன், வரட்டுமா? ஏங்க, தேங்க்ஸ் இப்ப சொல்லவா இல்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? தேங்க்ஸ் தவிர வேற ஏதாவது சொல்லுங்களேன். உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூசா விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க தானே வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்க. வரேன். ஓகேங்க. உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூசா விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது, கண்டுபிடி பாக்கலாம். உங்க பேத்திக்கு காதல் வந்துருச்சு, எனக்கு இந்த ரஜினி படம் ஓகே, இப்ப எப்படி ரோடு போறேன்னு பாருங்க. ஏம்மா, அவன்லாம் ஒரு மனுஷனா? நீங்க யாரு? அவன் யாரு? நீங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் கருப்பு கவனம் போட்டு வாதாடுற வக்கீலக்கா, அவன் பொய் சாட்சி சொல்ற புறம்போக்கு. உங்க கார் என்ன, பங்களா என்ன, வசதி என்ன? அவன் அடுத்த வேலை சொத்துக்கே வழி இல்லாத அனாத டாக்கு. நீங்க ஒரு அழகு தேவதம்மா, அவன் ஒரு அசிங்கமான ஜந்து. சுருக்கமா சொன்னா நீங்க பூக்கற, அவன் சாக்கற. அம்மா, தேங்க்ஸ்மா, இது ஒன்னே போதும். நீங்க சந்திரவ லவ் பண்றதுக்கு இந்த அஞ்சு விரலை சாட்சி. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த அஞ்சு விரல் தலையத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய விட மாட்டேன். இது எங்க ஆத்தா மங்கம்மா மேல சத்து. ஏமா, எனக்கு அவரு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆஹா, பாதிக்கிறது தான் தண்ணி இருக்கீங்களா? ஏமா, மீதிக்கு ஒரு நல்ல ஐடியா கை வச்சு வச்சிருக்கேன், சொல்லலாமா? சொல்லு. அப்பாடா, இப்ப நீ என்ன பண்றீங்க? நேர சந்திர வீட்டுக்கு போய் எதுக்கு இருக்க விட்டா வாடகைக்கு பிடிக்கிறீங்க. ராத்திரி ஆனவன்னு அங்க இருக்க லைட் அமத்தி 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 போடுறீங்க. அதை பார்த்துட்டு அவன அந்த ரூம்ல இருக்க லைட் அமத்தி 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 போட்டான்னா அவன் உங்களை லவ் பண்றதா அர்த்தம். எப்படிமா நம்ம ஸ்டைலு? கன்ட்ராவியா இருக்கு. தேங்க்ஸ். அப்ப நான் அவன் ஸ்டைலுக்கு வந்துடுறேன். வாய சீக்கிரம். அவன் எப்படி உங்க ஹேர் ஸ்டைல மாத்தானோ அதே மாதிரி நீங்க அவன் ஹேர் ஸ்டைல மாத்திருங்க. எப்படி? கூப்பிட்டு முட்டை அடிக்க சொல்லுங்க. இதே மாதிரி அவனு முறைப்பான். முறைக்காதடா, முட்டை அடிச்சா தான் உன் முகத்துக்கு பழனி முருகன் மாதிரி அழகா இருப்பேன்னு ஒரு பிட்ட போடுங்க. அவன் அசந்து மசந்து முட்டை அடிச்சு உங்க முன்னால வந்தான்னா அவன் உங்களை பிக்கப் பண்றதாக அர்த்தம். எப்படி? செருப்பு பிஞ்சிடும். எனக்கா? உனக்கேதான். வேணாமா, இந்த ஐடியாவே கைவிட்டுவோம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இந்த பேப்பர்ல இந்த பேனா வச்சு உங்க மனசுல இருக்க பூரா கொட்டி எழுதி வரைஞ்சு தள்ளுங்க. ஏதாச்சும் பதில் வருதான் பாப்போம். லெட்டர் எழுதுறதுக்கே வெக்கமா? கல்யாணத்தன்னைக்கு காணா போறீங்க போல இருக்க. அப்படியா? நான் அந்த ஓரமா நிக்கிறேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. எழுதிட்டு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அப்பாடா. ஹாய் தேவி. ஹாய். யார் நீ? வாட்? தட் டே ஃப்ளவர் ஃபெல் டவுன், ஐ டுக் இட், கேம் ரன்னிங் அண்ட் கேவ் யூ. நான் என்ன உளறற? இங்கிலீஷ் தெரியதா? அன்னைக்கு அந்த பூ கிலோ வந்து நான் கூட எடுத்து ஓடி வந்து உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க கூட தேங்க்ஸ் சொன்னீங்களே. ஓ, அதனால? என்னங்க அதனாலன்னு மெதுவா இழுக்குறீங்க? இப்பெல்லாம் கால ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க. ஐ லவ் யூங்க. பூ கொடுத்தா உடனே லவ் வா? யார் உங்களை உடனே லவ் பண்ணது? எத்தனை நாள் நீங்க என் கனவுல ஸ்லோ மோஷன்லயே வந்து என் தூக்கத்தை கெடுத்துறீங்க தெரியுமா? ஆனா நீ என் கனவுல வரவே இல்ல. இப்ப பாத்துட்டீங்களா, இனிமே கண்டிப்பா உங்க கனவுல வருவேன். அப்படியே வந்தாலும் நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன். ஏ, எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா? மேனர்ஸ் இல்ல. அது கரெக்ட். இந்த மாதிரி பப்ளிக்கான பிளேஸ்ல லவ் பத்தி பேசுறதுக்கு நீங்க குச்சப்படுங்கன்னு தெரியாதா என்ன? இதான் அட்ரஸ், இங்க நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம லவ் பத்தி டீட்டெயிலா பேசிடலாம். இந்தாங்க, பாய். சந்திர நம்பர் 5 காந்தி நகர் அடையார், கரெக்ட் அட்ரஸ். நமக்கு யார் லெட்டர் போடுறது? டியர் சந்திரு,
உன்னை கண்ட நாள் முதலாய் என்னை நான் தொலைத்து விட்டேன். இத்துடன் தங்கச்சங்கலியில் என் இதயத்தை கோர்த்து அனுப்பியிருக்கிறேன். இதை நீ அறிந்து கொண்டால் உன் சம்மதத்தை நான் அறிந்து கொள்வேன். இப்படிக்கு இன்னவர் தேவி,